you know that I love you. You know that I want to know you so much more. Praise the Lord. அன்பினாண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ஈடு இணையில்லாத உன்னதமான நல்ல நாமம் மகிமைப்படட்டும். நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மோடு பேசும்படியாக என்னோடு பேசுமாண்டவரே என்று சொல்லி கர்த்துடைய திருமுகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ ஜீசஸ் லார்ட். நன்றியோடு உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறாண்டவரே. திருப்பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசுகிற தேவன், உடைய வார்த்தையுடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்ற வல்லமுள்ள வார்த்தை ஆண்டவரேன். உடைய வார்த்தைகளை உயிர்ப்பிக்க வல்லது, என்னுடைய சோகத்தெல்லாம் மாற்ற வல்ல, சோர்வுகளெல்லாம் மாற்ற வல்லமுள்ள வார்த்தை ஆண்டவரேன். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லமையான வார்த்தைக்காய் மக்க நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. எங்களை உயிர்ப்பித்து உடைய சாயலாய் மாற்றுகிற உன்னதமான நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கல்வாரி சிலுவை அண்டை வருகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மேல் மனம் இறங்கி சிலுவையின் ஆசீர்வாதத்தை, வார்த்தையின் ஆசீர்வாதத்தை என் கட்டணும். இந்த நாளிலே இந்த மாலை வேளையில் வந்த பிள்ளைகள் யாராக இருந்தாலும் விருதாவாய் வீணாய் செல்லவே கூடாது. தடை வாழ்க்கையில் மகாபெரிய நன்மை பெற்றுவிட்டோம் என்ற கம்பீரத்தோடு ஆனந்த கழிப்போடு செல்ல என் ஆண்டவரே நீர் அனுக்கிற செவனும் என்று நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. அன்பான கரத்திலே தாழ்த்துற அடிமை சுழித்து பரிசுத்தப்படுத்துங்க. அபிஷேகப்பட்ட வார்த்தையில தாங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் அன்பான பிதாவே. ஆமென். கார் ப்ரைஸ் தி லார்ட். நாம் காலையில் தியானித்த வசனத்தை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். ப்ரைஸ் தி லார்ட். காலையிலே நாம் அது முழுவதும் முடிக்க முடியாமல் போய்விட்டது. ஆகவே அதற்கு நேரம் சமயம் நமக்கு இல்லை. ஆகவே தொடர்ந்து இந்த வசனத்தை தியானித்து நாம் அதை முடிக்கலாம். மலைகளின் உச்சிகளிலே ஒரு பிடி தானியம் விதைக்கப்படும், அதனுடைய அசைவு எப்படி இருக்குமா? சத்தமா? அதனுடைய அசைவு லீபனோன். அசைவு எப்படி இருக்குமா? லீபனோனை போல் இருக்கும். செழிப்பு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம், செழிப்பு மிகுந்த ஒரு வாழ்க்கை, குறைவான பிரயாசம் நிறைவான பலன். நம்முடைய சாபங்களில் ஒரு சாபம், ஆண்டு சாபம் போடும் பொழுது தான் ஆதாமை பார்த்து சொன்னார், நெற்றி வேர்வன் என் நிலத்தில் விழும்படியாய் நீ பாடுபடுவ, ஆனால் குறுக்கும் முள்ளும் நெருஞ்சலும் எப்படி பலவித நம்ம சாபங்கள் பூமியிலிருந்து முளைக்கும் என்று சொன்னார். ஆனால் ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையில் வந்த பொழுது அந்த சாபத்தை கர்த்தர் நிர்மூலமாக்கினார். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவ இனி அந்த பழைய சாபம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. நாம் குறைவாய் விதைத்து நிறைவாய் அறுக்கும்படி நாம் அழைக்கப்பட்டவர்கள். ப்ரைஸ் தி லார்ட். குறைந்த பிரயாசம் நிறைவான பலன், அதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் அதை நாம் செய்ய வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், மலைகளின் உச்சிகளிலே எங்கே விதைக்கப்படணுமா? எங்கே விதைக்கணும்? மலைகளின் உச்சிகளிலே. மலையின் உச்சியில், மலைகளின் உச்சிகளிலே என்று ஆண்டவர் சொன்னார். அதை தான் காலையில் நம்ம தியானித்தோம். முதலாவது நாம் ஏறி நாம் விதைக்க வேண்டிய ஒரு மலை, என்ன மலை நம்ம பார்த்தோம்? ஜபமலை. ப்ரைஸ் தி லார்ட். ஜபமலை. ஜபத்தை கேட்கிறவரே அவருக்கு நிறைய பேர் இருக்கு. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையான தேவன், நித்தியமான பிதா, சமாதான பிரபு, நேற்று மென்று மென்று மாறாதவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், இம்மானுவேல் என்ற பல பேர்களே அவருடைய பேர், முக்கியமான ஒரு பேர் ஜபத்தை கேட்கிறவர். அவர் ஜபத்தை கேட்கிறவராக இல்லாமல் இருந்திருந்தால் நாம் இங்கே உட்கார்ந்திருக்க முடியாத மனுக்குலமும் இருந்திருக்காது. பிரசலோ அந்த ஜபத்தை கேட்கிற அந்த தேவனாக இருக்கிறபடினால்தான் அவர் இந்நாள் வரை நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். பிரசலோ இந்நாள் வரை நாம் வாழ்ந்திருக்கிறோம். அவை அவர் ஜபத்தை கேட்கிறவர். அவை ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஜப மலையின் மேல் ஏறுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும், கட்டாயமாய் தேவை. எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கலாம், ப்ரைஸ் தி லார்ட், எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம், யார் நீங்கள் ஆண்டவரோடு கூட நடக்கிற அனுபவம் இருக்கலாம் உங்களுக்கு, ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம் இருக்கலாம், என்னென்னமெல்லாம் நீங்கள் சொல்லலாம், அது தெரியும் பாஸ் எதுவும் செய்யலாம் விட்டுருவோம், அதெல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் தெரியும்னு சொல்லலாம். ஆனால் ஜபம் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஆண்டவருக்கு தொடர்பில்லை என்று அர்த்தம்.
ப்ரைஸ் தி லார்ட். அவை அந்த மலையின் மேல் ஏறி நீங்கள் விதைத்தால் ஆண்டவர் சொல்ல லீபனோனை போல உன் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது நம்ம தியானித்தோம் உபதேச மலை. ஆண்டவர் சொன்னார் அந்த மலைகளின் உயர்ந்த மலையின் மேல் நல்ல மேய்ச்சல் இருக்கும், நல்ல தொழுவம் இருக்கும், ஆடுகள் அங்கே படுத்துக்கொள்ளும் என்று சொன்னார் ஆண்டவர். படுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் என்ன என்ன பொருள் அதற்கு? இளைப்பாறுதலை அந்த ஆடுகள் காணும். அலைந்து திரிந்து காலையில் மாலை வரை அலைந்து திரிந்த ஆடுகளுக்கு ஒரு இளைப்பாறுகிற ஸ்தலம்தான் கர்த்துடைய சமூகத்திலே கர்த்துடைய வார்த்தை கேட்கிற உபதேசிக்கப்படுகிற ஸ்தலம். ஆமென். ஹல்லேலூயா. அதில் இளைப்பாறுதலை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஆமென். ஆண்டு வாக்கு பண்ணுகிறார். அவை உபதேச மலை. அது ரொம்ப கடினமானது தான், அது அதெல்லாம் சாதாரணமானது அல்ல. ப்ரைஸ் தி லார்ட். ரொம்ப பிஸி ஷெட்யூல் நிறைந்த இந்த உலகத்தில் அதிக மாய் ஓடி ஓடி உழைக்கிற இந்த உலகத்தில் பலர் பலருடைய பார்வையிலே பைத்தியமாக தெரியும். நாலு நாளாக உங்கள் சர்ச்சில் கூட்டம் ஆமென். ஆண்டு 1000 நாளை பார்க்கலும் கர்த்தருடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது 1000 நாளுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒரே நாளிலே கொடுத்து விடுவாராம். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். அதை அனுபவித்து தான் தாவீது சொல்கிறார். அகாமியத்தின் கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கலும் வாசற்படியில் என்ன பண்ணுவேன், உங்கள் ஊர் வாசற்படியில் உட்கார முடியாது, ஏன்னா குளூரில் செத்து போயிடுவீங்க. எங்கள் ஊரில் உட்காரலாம். ஆலயத்தின் வாசற்படியில் அமர்ந்திருப்பதையே நான் என்ன பண்ணுவேன், தெரிந்து கொள்வேன். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவை ஆண்டுடைய ஆராதனை, கர்த்தருடைய சமூகம், அற்பமாக எண்ணுகிறவர்கள். ப்ரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. அமெரிக்காவில் ஒரு சர்வே எடுத்தாங்களாம் சில வருடங்களுக்கு முன்பாக. உயர்ந்த மனிதர்கள் அவர்களுடைய ஜென்ரேஷன், அவருடைய ஃபோஃபாதர்ஸ், அவருடைய என்ன சொல்கிறது அதுக்கு, அது மூதாதையர்கள், அதே போல் வாழ்க்கையில் மிக தரங்கட்டு போன ஜெயிலில் இருக்கிறவங்க, கேங்ஸ்டர்ஸு அல்லது தெருவில் இருந்து பிச்சை கேட்கிறவர்கள், இப்படிப்பட்டவருடைய மூதாதையர்கள் ரெண்டு இதையும் அவர்கள் சர்வே எடுத்தாங்களாம். சர்வே எடுத்து இப்படி ஒரு காரியத்தை கண்டுபிடித்தாரலாம். ஆச்சரியமான அமெரிக்காவில் இப்படி ஒரு காரியத்தை கண்டுபிடி என்ன கண்டுபிடித்தாரலாம், இன்று உயர்ந்திருக்கிற அநேகருடைய பெற்றோர்கள் அல்லது மூதாதையர்கள் ஒழுங்காக தங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆராதனைக்கு சென்றவர் என்று ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அசமாய் போய் தங்களுடைய வாழ்க்கையில் கேடுகட்ட நிலைமையில் இருக்கிறவர்களே அவர்களையும் அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். அவர்கள் ஆராதனை சபை ஆலயம் திரும்பி கூட பார்க்காதவர்கள். அந்த சந்ததிகள்லாம் நாசமாய் போய் ஒன்றுமில்லாமல் போயிருப்பதை அவர் கண்டுபிடித்து அது வெளியிட்டார்கள். ஆகவே நீங்கள் கர்த்தரை தேடுவது, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்பதும் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு பின்பாக உங்கள் சந்ததிகள், நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டதையும் அந்த சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திருந்ததையும் நான் இள வயதிலும் பார்க்கல, முதிர் வயதிலும் பார்க்கவில்லை என்று தாவீது சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை தேடுகிறபடியால் ஒரு நீளமான சந்ததிக்கு நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறீர்கள். இன்று அது அனைவருடைய பார்வையில் அற்பமாக இருக்கும். ஒருவேளை சிலர் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, நப்பா அது இப்படியாப்பா போய் உட்கார்ந்துருப்பாங்க ஆலயத்தில், இப்படியாப்பா செய்வாங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்கு எந்த இடத்துல நீ காத்திருந்தாலும் நீ புது பலனடைவாய், கழுகுகளை போல சட்டை எடுத்து எழும்புவாய், நீ பலத்தின் மேல் பலனடைவாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆகவே இரண்டாவது ஒரு மலை நாம் தியானித்தோம், அது உபதேச மலை. கர்த்தருடைய வார்த்தையை மேய்ச்சல், கர்த்தருடைய மேய்ச்சலை கண்டடைகிற மலை. அது கர்த்தருடைய ஆலயத்தில் தான் மேயினு வந்து கண்டிடத்துலலாம் போய் மேயப்படாது. அல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊரில், எங்கள் ஊரில் பிச்சைக்கார வாந்தி எடுத்த கதைன்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லைன்னா பிச்சைக்கார வாந்தி எடுத்த மாதிரி இருக்குப்பா அப்படிம்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிச்சைக்காரனை பார்த்துருக்கோம் நம்ம ஊரில். இங்கே இப்போ பிச்சைக்காரில் எல்லாம் ரொம்ப ஸ்டைலாக இருக்கிறாங்க, காரில் நின்று தான் பிச்சை கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஊர் பிச்சைக்காரன் வீடு வீடாக பிச்சை எடுப்பாங்க. ஒரு வீட்டில் வந்து இப்போ அது கூட இல்லை, நம்ம தான் போய் தேடி பிச்சை கொடுக்க வேண்டியிருக்குது.
அது நோட்டை பார்க்குறான், குறைவாக இருந்தால் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்றான். அப்படி ரொம்ப காலம் மாறிடுச்சு. அந்த காலத்தில் பிச்சைக்காரன் பார்த்து வீடு வீடாக வந்து பிச்சை எடுப்பாங்க, ஒரு வீட்டில் வந்து பிச்சை எடுப்பான், அந்தம்மா பாக்கியிருக்கிற இட்லிலாம் தூக்கி போடும், அடுத்த வீட்டில் பிச்சை எடுப்பான், அந்தம்மா வீட்டில் இருந்து பூரி எல்லாம் தூக்கி போடும், அடுத்த வீட்டில் பிச்சை எடுப்பான், அந்தம்மா வீட்டில் இருந்த எல்லா ஏதாவது சிக்கன் குழம்பு எடுத்து ஊற்றும், அடுத்த வீட்டில் பிச்சை எடுப்பான், அதுக்கு கஞ்சி கொடுக்கும். அவனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் வாந்தி எடுத்தான்னா எல்லாமே வெளியில் வரும். இதான் பிச்சைக்காரன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அப்படி இருக்கக்கூடாது. அலேலூயா சொல்லா, எல்லாரும் சொல்ல அலேலூயா. ஒரே வீடு, ஒரே மனைவி, ஒரே சபை, ஒரே போதகர், ஒரே போதகம், பரலோகம் போய் சேர்ந்துடலாம். ப்ரைஸ் தி லார்ட். சொல்லு அலேலூயா சொல்லுங்களேன். அங்கும் அங்கும் இங்குமே தெரிகிற உபதேசங்கள் அல்ல, நமக்கென்று கத்தர் கொடுத்த சபையில் நாம் நல்ல மேய்ச்சலை. ப்ரைஸ் தி லார்ட். சில சந்தோஷமாக சொல்லுங்க அல்லேலூயா. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சொல்லுங்க, சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை. சொல்லுங்க, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஓ, சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் மேன், ஹல்லேலூயா, ஆமென். குறைவில்லாத வாழ்க்கையை தருவேன்னு கர்த்தர் சொன்னார்னா கட்டாயமே குறைவில்லாத வாழ்க்கையை தருவார். நம்ம என்ன தெரியுமோ தப்பு பண்ணுறோம், சொல்லிடுறேன் நல்ல கவனமாக கவனிச்சுக்கோ, நீ காலையில் சொல்லியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கு. நேரம் இல்லாமல் நம்ம என்ன தெரியுமா தப்பு பண்ணுறோம், ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மைண்டில் தோன்றுகிற முதல் என்னதான், பணம். கரெக்டாக சொன்னீங்க, ஆசீர்வாதம் சொல்லிட்டா போதும், உடனே நம்ம மனசில் என்ன தான் ஞாபகம் வருது, பணம் தான் ஞாபகம் வருது, பணம் தான் ஞாபகம் வருது. தேவன் அப்படி ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. ஒரு நல்ல குடும்பம் ஒரு ஆசீர்வாதம், நல்ல பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதம், நல்ல சபை ஒரு ஆசீர்வாதம், சமாதானமுள்ள சிந்தை ஒரு ஆசீர்வாதம், சரீரத்தில் பலவீனம் இல்லாதபடி வாழ்கிற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம், அல்லையோ இத்தனை ஆசீர்வாதம் அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம ஆசீர்வாதம்னே நம்ம கண்ணுக்கு முன்னால் என்ன வரும், டாலர் வந்துடும். பேசலாம் சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டு சொன்னார் நீதிமொழி பிரசங்கின் புஸ்தகத்தில், ஏராளமாக ஒருத்தர் சம்பாதிக்கிறானா, ஆனால் ராத்திரியெல்லாம் தூங்குறது இல்லையா. அவன் ஆண்டு எழுதி வச்சிருக்கிறார், கொஞ்சமாக இருந்தால் சம்பாதிக்கிறானா, நல்ல நித்திரை செய்கிறானா. நித்திரை இல்லாத வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் எப்படி சொல்ல முடியும். அவை ஆசீர்வாதம் என்று சொன்ன உடனே எல்லாருடைய சிந்தையில் வருகிறது, உடனே பணம் தான் நம்முடைய சிந்தையில் வருகிறது. அதை மாற்றிடுங்க, ஆசீர்வாதம் அது அல்ல, ஆசீர்வாதம் அது அப்படி அது அல்ல சொல்ல முடியும். அது மாத்திரமல்ல ஆசீர்வாதம், தேவன் அதையும் கொடுப்பார். ஆண்டு சொன்னார், கர்த்தரை தேடுகிறியா, உன்னை குறைவில்லாமல் நான் வாழச் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அவே ஆண்டுடைய சமூகத்தில் தேடுவதை எந்த காரணத்தை கொண்டு என்ன பண்ணிடாதீங்க, நீங்கள் விட்டுறாதீங்க. அப்படிதான் காலையில் சொன்னோம், நிறைய பேர் காண பார்த்தீங்களா, சரி இருக்கட்டும். ஆகவே அல்லேலூயா, காலை எல்லாருமே அல்லேலூயா போட்டாங்க, ஆனால் நீங்கள் தான் வந்திருக்கீங்க, நிறைய பேர் காணும். ஆகவே உபதேச மலையின் மேல் ஏறி நாம் விதைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், லீபனோனை போல் ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். மூன்றாவதாக எடுத்து வாசி, ஏசாயா 52 அதிகாரம் 7 வசனத்தை வாசி. ஏசாயா 52:7,
சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன் அவைகளின் மேல் நான் பிரியமாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, இன்னொரு மலை உண்டு. அந்த மலைக்கு பேரு கவனி எல்லாரும் நீ சுவிசேஷ மலை. என்ன மலை? என்ன மலை? சுவிசேஷ மலை. எல்லாம் கவனமாக கவனி, கொஞ்சம் கவனமாக கவனி. சுவிசேஷ மலை. ஆண்டவர் சொல்கிறார், இந்த மலையின் மேல் ஏறுகிறவர்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்ற? கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் நான் இதை சொல்லிட்டு அடுத்தது போயிடுறேன். சுவிசேஷம் என்றால் என்ன? கவனி, சுவிசேஷம் என்றால் என்ன? சில பேருக்கு சுவிசேஷ மலையின் மேல் ஏறுங்க, சுவிசேஷம் சொல்வது ஒரு மலையின் அனுபவம், ஓகே தானா? சுவிசேஷம் மலை, சுவிசேஷம் சொல்வது ரொம்ப கடினமானது, ரொம்ப யோசிப்போம், எப்படி போய் சொல்ல, இவங்க என்ன நினைப்பாங்க, ஏது நினைப்பாங்க, நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களா, எப்படி பண்ணுறது, வெக்கமாக இருக்குது, அப்படி இருக்குது, எப்படி இருக்குது என்று சொல்லி நாம் நினைப்போம். அது ஒரு மலையின் அனுபவம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அந்த மலையின் மேல் நீ ஏறுவாயானால், அந்த மலை மேலே நீ ஏறினா, கர்த்தர் சொல்ல, ஒரு பிடி தானிய விதப்ப லீபனோனை போல நீ மாற்றப்படுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். சரி, இப்போ சுவிசேஷம் சொல்வது என்றால் என்ன? அது ரொம்ப கடினமானது, எப்படிங்க போய் சொல்கிறது, நாங்கள் போய் சொன்னால் அவங்களெல்லாம் கேட்பாங்களா? கொஞ்சம் கவனிங்க எல்லாரும், கொஞ்சம் கவனமாக கவனி. நாங்கள் போய் சொன்னால் அவங்களெல்லாம் கேட்பாங்களா? அவங்கள பெரிய ஆட்கள் நாங்கள் போய் சொன்னால் கேட்பாங்களா? சுவிசேஷம் என்றால் என்ன? முதல் நல்லா தெரிஞ்சுவாங்க. சுவிசேஷம் என்றால் என்ன? நல்ல செய்தி. என்ன செய்தி சொல்லுங்களேன்? நல்ல செய்தி. சில பேரை நீங்கள் வந்து சுவிசேஷ ஊழியத்துக்கு வாங்க, சுவிசேஷ பொருள் இங்கே நீங்கள் போகிறீங்களா எனக்கு தெரியல, ஆனால் சுவிசேஷ ஊழியத்துக்கு வாங்க என்று அழைத்து அவங்க சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் தெரியாது பாஸ்டர், எனக்கெல்லாம் அதெல்லாம் வராது பாஸ்டர், அதனால் அதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, எங்களுக்கெல்லாம் சுவிசேஷ சொல்கிறதுக்கு வராது பாஸ்டர். நல்லா கவனிங்களே, நீங்கள் சுவிசேஷம் என்றால் என்ன? இல்லை கவனம் கவனிங்க, ஒரே வார்த்தை தான், ஒரே வார்த்தை, உன்னை இயேசு நேசிக்கிறார், உன்னை இயேசு நேசிக்கிறார். எல்லாம் கவனமாக கவனிங்க, எல்லாம் கவனமாக கவனி. ஒரு ஊழியக்கார் ஒரு வீட்டில் இருந்தாராம், சரி தானா? நான் இதை சொல்ல மறுபடியும் சொல்லுவேன், இன்னொரு கூட்டத்தோடு மறுபடியும் சொல்லுவேன், கட்டாயமாக இது எல்லாரும் கேட்கணும், நீங்கள் மாத்திர எல்லோரும் கேட்கணும். அந்த ஊழியர் வீட்டுக்கு முன்னால் இன்னொருத்தர் இருந்தானாம், எங்கே நம்ம ஊரில். அப்போ அவர் என்ன பண்ணுவாரோ, காலையில் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாராம், காலையில் எழும்பி ஊழித்து போகிறதுக்காக அவர் ஸ்கூட்டர் ஒன்று வச்சுருப்பாராம். ஸ்கூட்டர், அந்த ஸ்கூட்டர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் இருந்து வெஸ்பா அப்படின்னு ஒரு ஸ்கூட்டர் இருந்தது. அந்த ஸ்கூட்டர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை டர்ரு இந்த மாதிரி எல்லாம் எப்படி வச்சு அடி ஸ்டார்ட் பண்ணது, அதை அடிக்கணும், அதை டர்ரு 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 டர்ருன்னு அடிக்கணும். அடித்து அப்படி கீழே சாயப்போடணும், அதை கீழே சாய்க்கணும், மறுபடியும் தூக்கிட்டார். அது அதை நம்ம நினைக்கிற சமயத்தில் ஸ்டார்ட் ஆகாது, அது எப்போ நினைக்குதோ அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அவங்க வீட்டுக்கு முன்னால் ஒரு மனுஷன் தான், அவன் தேவனுக்கு விரோதமானவன், ஊழியத்துக்கு விரோதமானவன், ஊழியலுக்கு விரோதமானவன். இவர் வெளியில் வந்து அந்த ஸ்கூட்டரை டரு டரு ஸ்டார்ட் பண்ணுவாரன் பாருங்க, அவன் கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவான். இதை கேட்டுக்கிட்டே இருப்பான், புது புது கெட்ட வார்த்தையெல்லாம் பழகிக்குவாரண்டி, ராத்திரி ஜோம் பண்ண போடலாம், அதுதான் ஞாபகம் வரும், கெட்ட வார்த்தை, கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவானா, ரொம்ப நொந்து போய் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணார், ஆண்டவரே தயவுசெய்து என்னோட எனக்கு வேறு வீட்டை தாங்க, இல்லாட்டி அவனை மாற்றுங்க, ரெண்டில் எதையோ ஒன்று செய்ய, ஆண்டவரே இப்படி ஒரு வேதனை, டெய்லி இது தான், டெய்லி இவர் வந்து ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, அது வேணுனே ஸ்டார்ட் ஆகாது, அவன் புது புது கெட்ட வார்த்தையில் திட்ட வேண்டியது. ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே வந்தார், ஒழித்து போகிறக்காக பயந்துக்கிட்டே வெளியே வந்தார், அவன் நிற்பான், என்ன பண்ண போகிறானோ. வெளியில் வந்தார், ஆண்டவர் சொன்னார், மகனேன்னு கூப்பிட்டாரான்,
ஒரே சந்தோஷம் இருக்கு. கத்திர ஏதோ ஒரு அற்புதத்தை சரி ஒன்னா புது வீடு கிடைக்க போகுது, இல்லாட்டி அவன் சாக போகிறான், ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்குது. ப்ரைஸ் தி லார்ட். ஒரே சந்தோஷம் இருக்கு. இவ்வளோ நாள் ஆண்டவர் பேசலை, மகனேன்னு கூப்பிட்டாராம். என்ன ஆண்டவரேன்னு கேட்டாரா, நேரம் முன்னாள் வீட்டுக்கு போனாரா, ஆண்டவரே நீங்கள் தான் பேசுறீங்களா, நானே தான் பேசுகிறேன், நேரம் முன்னாள் வீட்டுக்கு போய் அவனை பார்த்து சொல்லு, நான் அவனை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன்னு சொல்லு. ஆண்டவரே நியாயமா ஆண்டவரே, இது கெட்ட கெட்ட, நீ ஒன்றும் சொல்லாத, அவனை பார்த்து சொல்லு, நான் அவனை உயிருக்கு உயிராக நேசி, ஒரே வார்த்தை நீ சொல்லு எனக்கு அத்த சொன்னாராம். சரி ஆண்டவர் சொல்லிட்டாரு, வேற வழி இல்லை, சரி முடிவு பண்ணிட்டாரு. ப்ரைஸ் தி லார்ட். இவர் என்ன முடிவு பண்ணாராம், ஆண்டவர் என்ன சொன்னார், அவன் நிச்சயம் ஓட போகிறதில்ல, இயேசுன்னு உயிருக்கு உயிராக நேசிக்கிறான், இவர் உயிரை என்ன பண்ணிடுவான், அவன் இவன் உயிரை எடுத்துருவான். சரி ஆனால் முடிவு பண்ணிட்டாராம். ஆண்டவர் என்ன சொன்னார், இயேசுனை உயிருக்கு உயிராக நேசி, அதானே சொல்லணும். அவே இதானே, அவன் கதவை திறப்பான் இல்லாட்டி அங்கே நிற்பான், பார்த்து இயேசுனை உயிருக்கு உயிராக நேசன்னு சொல்லி ஒரே ஓட்டம் என்ன பண்ணிடலாம், ஓடிடுவான். அதான் முடிவு. அன்னைக்கின் வெளியில் வர்றான், கதவெல்லாம் சாத்தியிருக்கான், அவனை வெளியில் காணும், சென்னெல்லாம் சாத்தியிருக்கு, கதவெல்லாம் சாத்தியிருக்கு. அது கதவை தட்டாராம், பா கதவை தர, ஹலோ ஹலோ, சத்தமே காணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் சத்தம் வந்துச்சான், வெறு வர அம்மா கத்தார், வர நில்லு நில்லு வர வந்து டபான் கதவை திறந்தவனா, செவன் செவன் கண்டு ரெண்டு அப்படி செவந்து கிடக்குது, மேலே கீழே பார்த்து என்ன வேணும்னு கேட்டானா, இவருக்கு ரைட்டு சொல்லிட்டேன், ஒரே ஓட்டமா ஓடிடுவ சொல்லி அவர் சொன்னாரோ, இயேசு அப்படின்னா பாருங்க, டப்புனு கையை பிடிச்சிட்டானா, உயிருக்கு உயிராய் உடை. அவன் சொன்னா உள்ள வானா, அடுவரே ஆவி ஆத்மா சரீரம் என் மனைவி என் பிள்ளைகள் ஊழியம் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் புகுத்துட்டு ஆண்டவரே, இனியோ இனியோடு என்னுடைய ஊழியம் எல்லாம் என்னாச்சு, உள்ள வானாராம், உள்ள போனாராம், அடுத்த ரூமுக்கு வானா, அடுத்த ரூம் போனாராம், அடுத்த ரூமுக்கு அடுத்த ரூமுக்கு போன, படத்தையாவது யாரை வந்து தூக்கிட்டு போகிறவன் கடைசியில் கூட்டிகிட்டு போகிறான், கடைசி ரூமு கூட்டிகிட்டு போனானா, சொன்னான மேலே பாரு அப்படின்னானா, பார்த்தா ஃபேனில் ஒரு தூக்கு கயிறு மாட்டியிருக்கு, கீழே ஒரு ஸ்டூல் இருக்கு. என்னான்னு கேட்டாரான், சொன்னானா, நான் ஒரு முரடன், ஒரு குடியாரன், எல்லாருமே என்னை வெறுத்துட்டாங்க, என்னுடைய நண்பர்கள் கூட என்னை வெறுத்துட்டாங்க, என் மனைவி என்னை வெறுத்து என்னோட ஓடி போயிட்டா, என் பிள்ளைகள்லாம் என்னை வெறுத்து ஓடி போயிட்டாங்க. அப்போ நான் நினச்சி பார்த்தேன், இந்த உலகத்தில் என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லையா, என் வாழ்க்கை இப்படியே அழிஞ்சு போயிடுமா, சரி நீ உயிரோடு வாழவே கூடாதுதான், நான் தூக்கு போடுறக்காய் கழுத்தில் கயிற மாட்டினேன், அப்போ தான் நீ கூப்பிட்டேன், நான் வேறு யாராக இருந்தால் திறந்துருக்க மாட்டேன், 1000 தான் இருந்தாலும் நீ ஒரு தேவடைய ஊழியக்காரன், ஆனால் தான் கதவை திறந்தேன், எதுக்காக தூக்கு போட கயிறு மாட்டனோ அதே வார்த்தை நீ சொன்ன, இயேசுனை நேசிக்கிறான்னு சொல்லி. அவன் கேட்டானா, இயேசு என்னை எப்படிப்பா நேசிப்பார், என்னை நேசிக்க முடியுமா, அவன் சொன்னாராம், பாவிகளை துரோகிகளை நேசிக்க தான் இயேசு பூமிக்கு வந்தார். இப்போ பாவிகளை நேசிக்கலாம், நான் அகோரமான பாவிப்பா, என்னை போய் இயேசு நேசிப்பாரா, உன்னை இயேசு நேசிக்கிறார் என்று நான் சொல்லலை, இயேசுவே சொன்னாருன்னு சொன்னான், என் பாவத்தெல்லாம் இயேசு மன்னிப்பாரா, கட்டாயம் மன்னிப்பார்னாராம், முழங்கால் போட்டானா, கதர்னானா, அழுதானா, ஒப்பு கொடுத்தானா, எழும்பும் பொழுது இயேசுவே மெய்யான தேவன் என்று எழுப்பினானா. ஹல்லேலூயா, இதுதான் சுவிசேஷம். ப்ரைஸ் தி லார்ட். நீங்க பெரிய பிரசங்கெல்லாம் பண்ண வேண்டாம், அவனுக்கு இருக்கிறதும் போயிடும் அப்புறம். ப்ரைஸ் தி லார்ட். வியாதியஸ்தரை பார்க்குறீங்க, சிம்பிளாக சொல்லுங்க, இயேசு வியாதியை மாற்றுவார். ரொம்ப வெளிப்படுத்துகிற விசேஷத்துலேருந்து 4 குதிரைகள் உங்களுக்கு தெரியுமா, ஆமாம் தெரியுமா, எங்கே, எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு பின்னால் இருக்கு அப்படிமா, ஏ வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இருந்தாலும் நீங்கள் வந்து சுவிசேஷம் சொல்ல வேண்டாம். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஒரு கழுதை சுமந்து சென்றது, அந்த கழுதி 4 கால்கள் உண்டு, அந்த 4 கால்களுடைய ஆவிக்குரிய அர்த்தம் உனக்கு தெரியுமா அப்படின்னு அவன்கிட்ட கேட்காதீங்க, ஒரே ஒரு வார்த்தை தான், இயேசு உன்னை நேசிக்கிறார். நான் சொல்கிறேன், அது எவ்வளோ பெரியவனாக இருந்தால் சரி,
அது வெள்ளத்தோலா இருந்தால் சரி, கருப்பு தோலா இருந்தால் சரி, எல்லாருடைய ஆத்மாவுக்கு இயேசு தேவை. சொல்லுங்க அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. தாவி சொல்றாரு, ரட்சணித்து சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்கிறது, அப்பொழுது பாவிகளுக்கு உம்மை உபதேசி பாதகர்கள் மனம் திரும்புவார்கள். 51 சங்கீதத்தில் தாவி சொல்றார், ரட்சிப்பின் ரட்சணித்தை சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரு ஆண்டவரே, அப்பொழுது நான் பாவிகளுடைய வழி உபதேசிப்பேன், பாவிகள் மனத்தில் மனம் திரும்புவார்கள். நல்லா எல்லாருக்கும் அப்படிங்க, நீங்கள் ஆண்டவரை குறித்து நீங்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும், அதற்கு காரணம் உங்களுக்குள் ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ள யாராக இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை அடக்கி வைக்க முடியாது. அது எவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த சொல்லியே தீர்வார்கள், எவனை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. உங்க தேசத்துல வந்திருக்கிறீங்களே, ஒரு புது தேசத்துக்கு வந்திருக்கிறீங்க, ஒரு புது தேசத்தில் ஆண்டவர்கள் வாழ வச்சிருக்கிறாரு. இந்த தேசத்தில் ஒருத்தர் சில பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க, என்ன நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்களாம் பெரியவங்க, நம்ம சொன்னால் கேட்பாங்களா? கேட்டால் கத்த சொன்ன கேட்டாலும் கேளாவிட்டாலும் சொல்லுனார் ஆண்டவர். ஒரு காலத்தில் இந்த தேசத்துக்கு நம்முடைய தேசத்துக்கு வந்து அவங்க சொல்லனா நானும் நீங்களும் இப்படி உட்கார்ந்துருக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன முடியாது, அந்த தலைகளை மாத்துறாரு, காரியம் மாறுதலாய் முடியுது. அங்கிருந்து கத்தோட இங்கே கூட்டிட்டு வந்திருக்காரு, அவனுக்கு சொல்றக்கு. சொல்ல முடியல, சொல்ல தெரியல, நோ ரீசன்ஸ், சொல்ல தெரியல, நோ, கத்த சொல்றாரு உனக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தா கட்டாயமா சொல்லியே தருவனியே. ரட்சிப்பின் சந்தோஷம் எப்படி கேடும், பாவம் பண்ணாதான் ரட்சிப்பின் சந்தோஷம் கெட்டு போகும். தாவீது பாவம் செய்தான், ரட்சிப்பு சந்தோஷத்தை இழந்தான், மறுபடியும் அழுகிறான், அந்த சந்தோஷத்தை திரும்ப தாராளுவரே, பாவிகளுக்கு நான் சொல்லட்டும், சந்தோஷம்தான் உங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் தான் ஆண்டவரை குறித்து சொல்ல வைக்கும். இந்தியாவில் ஒரு பார்பர் ரசிக்கப்பட்டார், பார்பர் தெரியும், முடிவெட்டார் பார்பர், அவர் ரசிக்கப்பட்டார். இன்னைக்கு ஒரு கூட்டத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார், பயங்கரமான கிறிஸ்துவத்துக்கு விரோதமாக இருந்தவர், ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார். அவர் முடிவு பண்ணார், அடுத்த நாளே கட்டாய எவனுக்காக சுவிசேஷம் சொல்லியே தீர்வேன். அந்த சந்தோஷம், ரட்சிப்போடு கூட கத்த தருவது என்னது சொல்லுங்களே, ரட்சிப்போடு கத்த தருவது என்னது, சந்தோஷம். ஆமென். சொல்ல அல்லேலூயா. கவனிங்க, கேட்குறேன், சிகரெட் குடிக்கிறதுல சந்தோஷம் இருக்குதா இல்லையா சொல்லுங்களேன். குடித்ததே இல்லையா நீங்கள் குடித்ததே இல்லையா, அப்போ வாழ்க்கையை வீண் குடிக்கலன்னா. சிகரெட் குடிக்கிறதுல சந்தோஷம் இருக்குதா இல்லையா, சினிமா பார்க்குற சந்தோஷம் இருக்குதா இல்லையா சொல்லுங்களேன். நம்ம இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்களோ, இல்லைன்னு சொன்னால் கின்னஸில் உங்கள் புக்கு புஸ்து உங்கள் பேர், ஏன்னா உங்களை போகிற முதல் பொய்யர்கள் உலகத்தில் வேறு யார் இல்லைன்னு அர்த்தம். சந்தோஷம் இல்லைன்னா எவனை காசு கொடுத்து அதை வாங்கி குடிப்பானா, சந்தோஷம் இல்லைன்னா உட்காந்து சினிமா உட்காந்து பார்ப்பாங்களா, அப்போ அதில் என்ன இருக்குது சொல், என்ன இருக்குது, அதுதான் நீங்கள் சொல்கிற பார்த்து இன்னும் பார்த்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம் சார். அப்போ அதில் குடியில் என்ன இருக்குது, சந்தோஷம் இருக்குது. எல்லோரும் கவனமாக கவனிங்க, கவனம் எல்லாத்துலேயும் சந்தோஷம், பாவத்தில் சந்தோஷம், உபச்சாரத்தில் சந்தோஷம், குடியில் சந்தோஷம், சீரலில் சந்தோஷம், சினிமாவில் சந்தோஷம், எல்லா பாவத்துலேயும் சந்தோஷம் இருக்குது. ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே இதெல்லாம் நம்ம விட்டோம். என்ன காரணம் தெரியுமா, இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அந்த எல்லா சந்தோஷத்தை விட மிக மகா உயர்ந்ததாக இருந்தபடினா அதெல்லாம் விட்டுட்டோம் நம்ம. ப்ரேஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க, அது அந்த சந்தோஷத்தை பூர்ணமாக பெறாத நிறைய பேர் தான் இன்னும் கொஞ்சம் சைடில் சைடில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அதை சந்தோஷம் என்ன பண்ணல, பூர்ணம் பெறல, இல்லாட்டி அதை இழந்திருப்பாங்க, ஏதாவது பாவம் செஞ்சு என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதோ பச்சை பழம் எவ்வளோ ஒருத்தி கிடச்சிருப்பா, அந்த பாவம் செஞ்சு அதை இழந்திருப்பாங்க. ஆனால் சந்தோஷம் உள்ளுக்குள்ளே இருந்தால், நான் மறுபடியும் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் கத்தரை கொடுத்து அறிவிக்காமல் இருக்கவே முடியாது. சார் இவனுக்கு ஒரே முடிவு பண்ணான், நாளைக்கு வரவன்ட்ட கட்டாயம் சொல்லிடணும்,
கடையை திறந்தான் பார்பர் ஷாப். அந்த காலத்தில் நான் அந்த காலத்து பார்பர் ஷாப் கடையை திறந்தான். எவனா வருவானா காத்திருந்தான், ஒருத்தன் வந்துட்டான். ஒரே சந்தோஷம் அவனுக்கு. இவனுக்கு இயேசுவை பற்றி என்ன பண்ணினோம் சொல்லியா என்னும் உட்கார வச்சான். என்ன பண்ணு கேட்டான், என்னை ஷேவ் பண்ணணும், ஷேவ் பண்ணணும் அப்படின்னா. அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய கத்தி இருக்கும், பார்த்துருக்கீங்க நீங்கள், பார்த்துருக்கீங்களா, இவ்வளோ பெரிய கத்தி இருக்கும். சோப்பு எடுத்து அப்படி தேய்ப்பாங்க, எல்லாத்தையும் தேய்ச்சான், கத்தியை இங்கே வச்சான். இயேசுவை தெரியுமான்னு கேட்டான். ஸோ அவன் சொன்ன, சார் எனக்கு தெரியவே தெரியாது, முன்ன பின்ன நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா. சர்ன்னு எடுத்தான், இந்த இடத்துக்கு கொண்டு வந்தான். கேட்டான், இன்றைக்கு நீ மரித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பான்? அட பாவி, கழுத்தில் கத்தியை வச்சு இன்றைக்கு மரித்தான்றானே, நான் எனக்கு தெரியாது அப்படின்னா. சர்ன்னு இன்னும் கீழே இழுத்தான், கரெக்டாக கழுத்து, இப்பொழுது நீ மறித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாயினா. அதுக்குள்ளே சோப்பு நிறைய, அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, சோப்பு நிறைஞ்சிட்டா போய் அந்த இடத்துல அப்படி அதை இதில் உள்ள தேய்ச்சி அப்படி மறுபடியும் வந்து ஷேவ் பண்ணுவாங்க. அதை தேய்ச்சி திரும்பி பார்த்தா ஆளை காணும், பாதி ஷேவோட ஓடி போயிட்டான். லேலோயா சொல், லேலோயா சொல். Praise the Lord. Hallelujah. சந்தோஷம் உங்களுக்குள்ள இருந்தா, யாரு எவரு பெரியவனா சின்னவனா படித்தவனா வயசு போனவனா ஒன்னு நீங்க பார்க்க மாட்டீங்க, கட்டாயமா சொல்லுவீங்க. Praise the Lord. சொல்லுங்க எல்லாரும் Hallelujah. சந்தோஷமா சொல்லுங்க Hallelujah. சுவிசேஷம் சொல்ல அறிஞ்சுக்கணும் நம்ம. போய் அவங்ககிட்ட போய் நீங்கள் வியாக்கியான சொல்ல விட, அவங்ககிட்ட பா நீ ஒரு பெரிய பாவி என்று நான் காண்கிறேன், ஒரு சோழியை பார்த்துட்டு போயிடும்பா. அவன் சில பெரிய ஞானி அவங்கெல்லாம் போய் சொல்லுவோம், ஓ நீ பெரிய பாவி என்று கத்தர் காட்டுக்கிற. அதை தெரிஞ்ச விஷயம், நீயே பாவியாக தானே வந்திருக்க, நீ இந்த பெரிய பரிசுத்தவனாக இருந்து வந்திருக்கிறேன், பாவி என்று கத்தர் காண்பிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். இதையா கத்தை சொல்ல சொன்னார், இயேசுவை நேசிக்கிறவன் பாவத்தை விடுதலையாக்குறவன் வியாதி விடுதலை. சூசைனா அதுதான். அப்புறம் உள்ளது வந்ததுக்கு அப்புறம் சொல்ல, சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சொல்லி செத்து போயிடுவான்னு, அது வரைக்கும் சொல்லாத. எடுத்த உடனே பாவத்தின் சம்பளம் மரணம்னா என்ன, இது இது சாவுகிராக்கியா இருக்கும் போல் இருக்கு, வந்த உடனே மரணம்ன்றானே அப்படின்னு. பாலி அங்கே சின்ன குடிசையில் ஊழியம் செய்துட்டு இருந்தாராம், சின்ன ஒரு இடம், அது சின்ன ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டு இருந்தாராம். அப்போ அவருடைய ஆலயத்துக்கு முன்னாலும் ஒரு அம்மா அந்தம்மா குடிசையில் இருந்துச்சான். மூணு பிள்ளைங்க, புருஷன் பயங்கரமான குடியார, மூணு பிள்ளைகளும் தருதலைய. ஒன்று பிக் பாக்கெட்டு, ஒன்று தெருவில் கொள்ளை அடிக்கும், மூணு பிள்ளைய தருதலைய. அந்தம்மா மெலிஞ்சு போய் எலும்பு தோல்மா பருதாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரே குடியார் குடிச்சாம எல்லாத்தையும் தீப்பான். வேதனையோடு இருந்தது அந்தம்மா. ஒரு நாள் ஒரு யோசித்தாராம், எப்படியாவது அந்த அம்மாவுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும். நேராக போனாராம், அற்பாத்த அந்த அம்மாவை பார்த்து சொன்னாராம், நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், அந்த அம்மா புத்த மதத்தை சேர்ந்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார். உன்னுடைய முடிவு நரகம். ஹல்லேலூயா. நரகத்தில் புழு இருக்கிறது. ஹல்லேலூயா. நரகத்தில் தீ இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அம்மா சொல்லிச்சான், ஏற்கனவே எல்லாமே வீட்டில் இருக்குது, ஆனால் ஓ சோழியை பார்த்துட்டு போ, நரகத்தை பற்றி எனக்கு கவலை இல்லைன்றிச்சான். மனசே உடஞ்சி போயிட்டாரான். வந்து அழுதார், ஆண்டவரே எவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த அம்மாவுக்கு சுயசேன்னு சொன்னேன், அந்த அம்மா சோழியை பார்த்து போடான்றிச்சேன்னைய, ஆண்டவரே அந்த அம்மா மன திரும்ப கூடாதா அப்படின்னாரான். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், உனக்கு புத்தி இருக்குதா முதல்ல, இதாயா சுவிசேஷம், எத்தனை நன்மை வச்சுருக்கிற, அவள் பார் எப்படி இருக்கிறான்னு, எலும்பு தோலுமாக இருக்கிற அவளை பார்த்து நீ சொல்லலாம்ல, உன்னுடைய வேதனை கத்தர் மாற்றுவார், உன் துக்கத்தை மாற்றுவார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற இடத்துல பாருங்க, இழைப்பாறுதல் தருவேன் நான் சொன்னேன், அதை சொல்லியிருக்கலாமே, அந்த வேதனைலாம் மாற்றுவேன் சொல்லியிருக்கலாமே, அவருடைய தரித்திரத்தை மாற்று, எத்தனை நன்மை செஞ்ச அதெல்லாம் சொல்லாமல் போ சொல்லு அப்படின்னாரான். திரும்ப வந்தாராம், என்ன வேணும் உனக்கு, நரகம் வேணுமான்னு கேட்டுச்சு அந்த அம்மா. சரியில்லை இல்லை, இயேசுவை நேசிக்கிறானா, என்னை எப்போ இயேசு நேசிப்பாராயா சொன்னாராம், உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறாரு, உன் குடிகார கணவனை மாற்ற போகிறாரு, உன் கண்ணீரை மாற்ற போகிறாரு, உன் வியாதியை மாற்ற போகிறாரு. அவ சொன்னாலாம், ஒரு நாள் சர்ச்சுக்கு வர போ அப்படின்ட்டாளாம். சர்ச்சுக்கு ஒரு நாள் வந்தாலாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானா. கணவன்ட்டு போய் சொன்னாலாம், அவனும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானா.
பிள்ளைகிட்ட போய் ரெண்டு பேர் சொன்னாங்களா, பிள்ளைகளும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்களா, வியாபாரமே இல்லையா, உப்பு வியாபாரம் ஆரம்பிச்சாங்களா, கோடா கோடீஸ்வரலாய் மாறினாங்களா, கோடா கோடீஸ்வரலாய் மாற்றப்பட்டாரலாம். ஆண்டு சொல்கிறார், மலைகள் மேல் ஏறுங்க, சுவிசேஷ மலையின் மேலே. ப்ரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு ரொம்ப ஆச்சரியமாக ஒரு காரியத்தை சொல்கிறாரு, அந்த மலையின் மேல் ஏறுகளுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. என்ன அழகாக இருக்குது? பாதங்கள். இயேசு சொல்லுகிறார், தெய்வம் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், நீ சுவிசேஷ மலையின் மேல் ஏறினால் உன் பாதங்கள் எப்படி இருக்குமா? மலை மேல் இருக்குமா? அழகாக இருக்கும். எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். நல்ல கவனிங்களேன், ஆண்டவர் உன் பாதமே அழகாக இருக்குன்னு சொன்னார்னா உன் முகம் எவ்வளோ அழகாக இருக்கும் யோசித்து பாருங்களேன். யாராவது இது கல்யாணம் பண்ணி போல காலம் வந்து பாவிழ்ந்துருக்கீங்களே, ப்ரைஸ் தி லார்ட். ஐயா, நீங்கள் கல்யாணம் இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 42 வருஷம். ப்ரைஸ் தி லார்ட். யாராவது கல்யாணம் ஆகி சம்சாரத்தை பார்த்து உன் பாதம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? அதுலேயே எட்டி உச்சிருவாவ. ஏன்னா கால் முழுசும் ஒரே வெடிப்பாக இருந்திருக்கும் அவளுக்கு. ஆனால் முகமே அழகாக இருக்குன்னு நம்ம சொல்கிறதில்ல. ப்ரைஸ் தி லார்ட். நீ அழகாக இருக்கேன்னு கூட சொல்கிறதில்லை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், உன் பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது. சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சுவிசேஷம் மலை மேலே ஏறுங்க. நீங்க ஆண்டவர் சொல்லுகிற, அதின்மேல் நான் பிரியமா இருப்பேன். தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்க, நான் அதுமேல் என்ன பண்ணுவேன், நான் பிரியமா இருப்பேன். அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு கிடைத்த நன்மையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளாதபடி நீங்கள் அடக்கி வைப்பீர்களானால் உங்களைப் போல துரோகிகள் வேறு உலகத்தில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய நன்மை ஆண்டவருக்குள் கொடுத்திருக்கும் பொழுது அந்த நன்மை மற்றவர்களை நீ பகிர்ந்து கொடுக்காவிட்டால் நீங்கள் துரோகிகளாயிருப்பீர்கள். நம்முடைய அழைப்பு என்ன அழைப்பு தெரியுமா? இயேசு தான் பெற்ற எல்லா நன்மைகளை தூக்கி சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்தாங்க. அது அப்படியே மாறி 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 ரிலே ரேஸ் தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தர் கொண்டு போய் இன்னொரு கோல் இன்னொருத்தர் கொடுப்பான், அவன் தூக்கி இன்னொருத்தர் கொடுப்பான் அவன் ஜெயிச்சிருவாங்க. அதே போல தான் நம்முடைய ஓட்டம் கூட ஒரு ரிலே ரேஸ். அது இயேசுவில் தொடங்கினது, இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் அந்த கம்பை உங்கள் கையில் நீங்கள் வச்சிட்டீங்கன்னா நீங்கள் துரோகிகளாக இருப்பீர்கள். கட்டாயமாக அதை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் மூலமாக தேவன் பெரிய காரியங்களை கத்த செய்வார். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாலியாங்கிச்சோ ரொம்ப சிக்காகி அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, செத்துருவாருன்ட்டு. அவர் புஸ்தகம் நல்ல சுவிசேஷத்தை பற்றி எழுதியிருக்கார். நான் புக்ஸ் எல்லாம் வாசிக்கவே மாட்டேன். அதுக்கு புஸ்தகம் எல்லாம் வாசிக்கிற ஒரே புஸ்தகம் வேத புஸ்தகம்தான். கன்கார்டன்ஸு அது இது ஒன்றுத்தையும் வாசிக்க மாட்டேன். ஆனால் அவருடைய புஸ்தகத்தை கொஞ்சம் விரும்பி வாசிப்பேன். அவர் எழுதியிருக்கிறாரு, ரொம்ப சிக்காகி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களாம், செத்து போயிடுவான்ட்டு. அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேர் ஒரே அழுக அவரை பார்த்து பருதாமல் பெட்டில் படுக்க வச்சுருக்காங்க. எப்பயாவது ஒரு தடவை வந்து அப்பா அம்மா பக்கத்தில் உட்காந்து சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு வாலிப பிள்ளை வந்தால் அவங்க அப்பா அம்மா பார்த்து கேட்டாலும் அவங்க மகன் சுகமில்லாமல் இருக்காங்களா? ஆமாம், சுகமில்லாமல் இருக்கிறான். நான் அவருக்காக ஜோம் பண்ணட்டுமான்னு கேட்டாங்க. அவன் சொன்னான், ஓகே ஜோம் பண்ணு. நான் சொன்னேன், அவர் கிறிஸ்தவ, ஜோம் பண்ணட்டுமா? அவங்க புத்தம் ஜோம் பண்ணட்டுமா? ஜோம் பண்ணு. சரி, யார் அவருடைய அறைக்கு வந்தாலும் என்ன வேணும் கேட்டாரா? அவர் வாலிப பிள்ளை, என்ன வேணும் கேட்டாலும் நான் உனக்காக ஜோம் பண்ண போகிறேன். அவன் சொன்னான், ஆரியோ கிறிஸ்டியன், ஏன் சாயம கிறிஸ்டியன். அவன் சொன்னார், வெளியே போ நாய் அப்படின்னாரான். யார் யார் பாலி சாக கிடக்கிறாரு. அவர் அவ்வளோ வெறி. அவர் சொன்ன, வெளியே போ நாயே அப்படின்னாரான். நான் அந்த என்ன திரும்ப சொல்லுவேன், நானா நாய், நீ நாய், உங்க அப்பா நாய், உங்க தாத்தா நாய், போயிட்டாளாம். மறுபடியும் அடுத்த நாள் வந்தாளாம், உனக்கா ஜோமெண்ட்மான்னு கேட்டாள். மறுபடியும் கோவம் தாங்கம், நாய வெளியப்போ அப்படின்னாராம், போயிட்டாளாம். மறுபடியும் மூணாம் நாள் வந்தாளாம். ஐயா கவனிங்க ஐயா, மறுபடியும் மூணாம் நாள் வந்தாளாம். என்னதான் உனக்கு வேணும்னு கேட்டாராம். நான் உனக்கு அச்சோம் பண்ணுறேன், இயேசு சுகப்படுத்துவார்,
என்னத்தையும் பண்ணி தொலைனாராம். பக்கத்து மிளகால் போட்டாலாம், கதறி 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 அழுதாலாம். அப்போ இவர் யோசித்தாராம், எங்கள் அப்பா அம்மா கூட இது வரைக்கும் எனக்காக அழுகலை, எதுக்கு இவ அழுகிறா? நடுவில் தட்டினாரா அவ, ஜோமன் போல் தட்டி, நிறுத்து நிறுத்து எதுக்கு அழுகிறேன்னு கேட்டாலாம், நான் உனக்காக ஜோம் பண்ணுறேன், ஏசு எப்படியாவது உன்னை சுகம் சொன்ன, எங்கள் அப்பா அம்மா கூட இப்படி அழுகலையம்மா, நீ ஏன் அழுறேன், இயேசுடைய அன்பு எனக்குள்ளே இருக்குது, அதுக்காக நான் அழுறேன். சரி என்ன பண்ணணும்னு சொல்லு, நீ தயவுசெய்து அழாத சொல்லலாம். அவர் எடுத்து ஒரு ஒரு புதிய ஏற்பாட்டை கையில் கொடுத்து இதை வாசின்னு சொல்லி போயிட்டாளாம். நேரம் எடுத்து மத்திய புஸ்தகத்தை எடுத்து வாசித்தார். ஆபிராம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு கோத்திரப்பிதாடி சொன்னார், என்னடா நம்ம ஊரில் எல்லாம் பொம்பளைக்கு தான் குழந்தை பெறுவாங்க, ஆனால் இந்த கிறிஸ்தவ புஸ்தத்தை ஆம்பளைகளாக குழந்தை பெற்றுக்கிறாங்களே. புஸ்தகத்தை மூணு நேரம் தூக்கி ஒரு ஓரத்தில் போட்டுட்டாராம். கொஞ்சம் நாட்கள் சென்றது, வேதனை தாங்க முடியாத வேதனை வந்தது. சொன்னார் மறுபடியும் அந்த புஸ்தகத்தை வாசிக்கலாம், புஸ்தகத்தை எடுத்து வாசித்தாராம். அப்பொழுதுதான் ஆண்டவர் லாஸ்தருவை உயிரோடு எழுப்பினது, குடல் கண்களை திறந்தது, அற்புதங்களை செய்து எல்லாம் வாசிக்க ஆரம்பித்தாராம். அப்போ கேட்டாரா, ஆண்டவர் நீர் உண்மையான தெய்வம், இப்படியெல்லாம் அற்புதத்தை செய்ய முடியுமானா, நீ உண்மையான தெய்வம் வந்த என்னை சுகமாக்க முடியுமான்னு கேட்டாராம். சுகமாக்கினார் ஆண்டவர், விடுதலை தந்தார் ஆண்டவர். ஒரே ஒரு பிள்ளை வாலிப பிள்ளையுடைய சுவிசேஷத்தினாலே 10 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற மகா சிறந்த ஊழியனாய் மாற்றப்பட்டார். நீங்கள் சுவிசேஷம் சொல்லுவது யாருக்கு சொல்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, அத்தூம பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, என் வாழ்நாள் முடிவதற்குள்ளாக என் ஆண்டவருக்காய் சில ஆத்துமாக்களையாவது ஆதாயப்படுத்தி என் வாழ்க்கையை நான் முடிக்க மாட்டேன், எனக்கு ஆத்துமாக்கள் தேவை என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்தி ஆண்டவரை கம்பீரமாய் மகிமைப்படுத்து. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறே, உம்மை தானே நேசிக்கிறே, உமக்காகத்தானே வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உங்கள் மேல் அந்த கிருபை வந்து இறங்குவதாக, அந்த அபிஷேகம் வந்து இறங்குவதாக. ப்ரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லார் மேலே அந்த அபிஷேகம் வந்து இறங்கினால் நான் சொல்கிறேன், ஒரே வருஷத்தில் உங்கள் சபை 3 மடங்காய் பெருகிவிடும், 3 மடங்காய் பெருகிவிடும். ப்ரைஸ் தி லார்ட். ஒரே ஆண்டிலே பெருகிவிடும், ஒரே ஆண்டிலே பெருகிவிடும். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்ல எல்லாரும், அல்லேலூயா. அந்த பாரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த பாரத்தை எனக்கு தாங்க, நான் வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, ஆனால் உம்மால் என்னை பயன்படுத்த முடியும் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. சொல்லு அல்லேலூயா, அல்லேலூயா. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமா, எல்லாம் எழுமி நிற்போம், விளங்க செய்யுமே. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரம், எல்லாம் சொல்லுங்க, நீரம்ப செய்யுமே,
வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. சொல்லுங்க, என்னையும் அவ்வீத பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. உயவனே மேன் படைப்பின் காரணனே களிமண்ணான கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே சத்தத்தை உயர்த்தி, படைப்பின் காரணனே முடிக்கல. கர்த்தருக்காக நான் எதையாவது செய்யணும், இந்த உலகத்தில் இருந்து வாழ்ற நாட்களுக்குள்ளாக என் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிறவர்கள் முன்னால வாங்க. இன்னொருத்தர் பார்க்காதீங்க, கர்த்தர் உங்களோட பேசுகிற உங்களுக்கு நீங்கள் மாத்திரம் வாங்க. நான் சொல்கிற வாலிப பிள்ளைகள் மாத்திரம் கேட்குறேன், வாலிபர்கள் மாத்திரம் பக்கத்தில் வாங்கி வாங்க. காம் ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் உங்களை அற்பமாக என்னலாம் நினைக்கலாம், ஆண்டவர் வரோம் போகிறோம், நம்மளை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போகிறான்னு. ஆனால் முழு தேசத்திற்கும் கர்த்தர் உன்னை தீர்க்க தரிசியாய் மாற்றம். எனக்கே நிறைய பிரச்சனை இருக்குது, நான் போய் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற முடியுமா? நீ தொட்டாலே வியாதிகள் சுகமாகும் முடியும். ஆண்டவர் உண்மையில் தேவனுக்கு அபிஷேகத்தை ஏதோ நான் வந்துட்டேன், இப்படியே நான் ஓடி வாழ்க்கையை நான் முடிச்சிருவேன், எப்படியோ நல்ல ஒரு வேலை அப்படி இப்படி கிடச்சிருச்சுன்னா எங்கேயோ வந்து சிக்கிட்ட மாதிரி இல்லை இருக்கு எனக்கு. இதெல்லாம் தேவ சித்தம் தானா? நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ சித்தம் இல்லாமல் ஒன்று ஒரு இடத்துல தேவன் வைக்க மாட்டார். உட்காருவதும் எழும்புவதும் பேசுவதும் தேவனுடைய சித்தம். நீ கர்த்தருக்காய் பேசுகிற ஒரு நாவை கர்த்தர் உனக்கு கொடுத்து உன் நாவில் தன்னுடைய அக்னியை கர்த்தர் வைப்பார். எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல, நான் ஒரு சின்ன பையன், பிரசங்கத்தையே நான் கேட்கல. கம் க்ளோஸ். பிரசங்கத்தையே நான் கேட்கல, பிரசங்கம் என் காதுக்குள்ளே போகவே இல்லை. சரியா நான் சொல்கிறது? ஐம் ஐ கரெக்ட் சே? எஸ். பிரசங்கத்தையும் நான் கேட்கலை, அந்த பிரசங்கமே என் காதுக்குள்ளே போகல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாலையில் நான் உன்னை வந்து சும்மா கூட்டிகிட்டு வரல, உண்மையில் பெரிய நோக்கத்தை வச்சுருக்கிறேன். God fulfill your desires of your heart. கர்த்தர் இருதயத்தின் விருப்பங்களை கத்த நிறைவேற்றுவார். உன்னுடைய குடும்பத்தார் உன்னை கொண்டு ஆச்சரியப்படும்படியாய் வாழ்க்கையில தேவன் மகா பெரிய மாற்றங்களை கத்த உண்டாக்குவார். பரிசுத்தாவியாகிய தேவன் ஸ்தேவானுக்கு ஒருவனுமே எதிர்த்து பேச முடியாத ஞானத்தை கத்தர் கொடுத்தார். யாருமே அவன்கிட்ட பேச முடியல, யாருமே எதிர்த்து நிற்க முடியல. கத்த சொல்லுகிறார், ஞானன்றது எனக்கு இருக்குதா அப்படின்னு நீ நினைக்கிற, கர்த்தர் உனக்கு ஆச்சரியமான ஞானத்தை கொடுப்பார். ஒருவனுமே எதிர்த்து பேச முடியாத அளவிற்கு கர்த்தர் தன்னுடைய வல்லமையினால் உன்னை நிரப்புவார். ஆண்டவர் சொல்லுகிறார், வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு அல்ல, அது சீட்டு கம்பெனி அல்ல, சீட் அல்ல இன்றிருந்து இல்லாமல் போவதுக்கு. ஒருவேளை கர்த்தரோட சில காரியங்களில் கர்த்தர் பயன்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ ஆண்டவர் உன்னை பயன்படுத்துகிறார், பயன்படுத்துகிறார் ஆண்டவர் உன்னைய, ஆண்டவனை பயன்படுத்துகிறார். ஆனால் இது உன்னுடைய வாழ்க்கை அல்ல. கர்த்தர் சொல்ல, இதிலும் மேலானதை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்ல, அதை நீ தேடு, அதற்காய் ஓடு, அது மேலே வாஞ்சியாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய விளையாட்டுத்தனத்தெல்லாம் நீ விட்டுரு, உன்னுடைய இருதயத்தில் எதையும் அற்பமாக என்னாத, கர்த்தருனை ஆச்சரியமாய் யோசேப்பை உயர்த்தினது போல இந்த அந்நிய தேசத்தில் உன்னை உயர்த்தவன்னு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவராய் கர்த்தர் உன்னைக்கு சொல்கிறாரு, கொஞ்சத்தை உன்கிட்ட கொடுத்தேன், நீ அதில் உண்மையாக இருந்த,
உன்னை அநேகத்தின் மேல் நான் அதிகாரியாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆவியான் உனக்கு சொல்லுகிறார், நீ ஜாக்கிரதையாய் கவனமாக இருந்தால், நான் சொல்றதை அப்படி எழுதி வச்சுக்கோ, நீ கேன் யூ ஃபாலோ மீ, நான் சொல்றதை அப்படி எழுதி வச்சுக்கோ, நீ கொஞ்சத்தில் ஜாக்கிரதையாக இருந்தால் தேவன் உன்னை நீசர் முன்பாய் அல்ல ராஜாக்கள் முன்பாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆவியான் உனக்கு சொல்லுகிறார், தாயின் கர்ப்பத்தில் நீ உருவாகும் பொழுது நீ ஆண்டவரை தேடுகிற ஒரு சந்ததியில் வரல, நீ அல்லாடி ஆண்டவருக்கு உகந்த சந்ததியில் வரல. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வாலிப நாட்கள் முழுவதும் நீ ஜாக்கிரதையாய் உன் வாலிப நாட்களை மாசுபடாதபடி நீ காத்துக்கொண்டால் கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், தேபோராள் எனக்கு தீர்க்கதரிசியாக எழும்பினது போல நான் உன்னை எழும்ப செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோமா, ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள், கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ கேளாமலே நான் கொடுத்தேன், நீ கேட்காமே நான் கொடுத்தேன். அமை கரெக்ட், நீ கேட்காமே நான் கொடுத்தேன். இப்போ சொல்கிறார் ஆண்டவர், இனி நீ கேட்பதெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன். எனக்காக நாம மகிமைக்காய் நீ எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறான். இங்கே வாமா, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார், மனுஷன் உன் முகத்தை தான் பார்க்கிறான். என்னென்ன குறையெல்லாம் உன்ட்ட கண்டுபிடிக்க முடியுமோ என்று சொல்லி மனுஷர்கள் உன்ட்ட குறை மாத்திரம்தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயத்தை நான் பார்க்கிறேன், உன் இருதயம் எனக்கு முன்பாக உகந்ததாக ஏற்றதாக இருக்கிறபடியால் என் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு எஸ்தர் ராணியை நம்பினது போல நான் உன்னை நம்பி உன் கரத்தில் மகாபெரிய பொறுப்புகளை ஒப்படைக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறேன். ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், சாபங்கள், வேதனைகள், போராட்டங்கள், எதை எடுத்தாலும் தோல்வி, எதை எடுத்தாலும் மனவேதனை, எதை எடுத்தாலும் மன துக்கம், ஒரு மனுஷரால் உன்னை புரிந்து கொள்ள முடிவதே இல்லை. எல்லாருமே உனக்கு நண்பர்கள் கூட எதிராளிகளாய் மாறுகிறார்கள், உன்னை நேசித்தவர் கூட துரோகிகளாய் மாறுகிறார். அநேகருக்கு நன்மை செய்த ஆனால் எல்லாமே உனக்கு தீமை தான் செய்கிறாங்க, எல்லாமே உனக்கு தீமை செய்கிறாங்க. ஆனால் இவர் உள்ளத்தில் நினைக்கிறான், ஒரு எதற்கு ஒரு வாழ்க்கை படி கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை தேவன் தலைகளாய் மாற்றுகிறார். சாபத்தையும் வேதனையும் வெட்கத்தையும் கண்ட அதே இடத்துல உன்னை தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு ராஜாவை போல நான் உன்னை மாற்றுவேன். நீ என்னை நேசிப்பாயானால் உன்னை நேசிக்கிறவளை நான் எழுப்பி தருவேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணுகிறார். அமை கரெக்ட். Yeah. Praise the Lord. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், பல பல குடும்ப சாபங்கள் உன்னை தொடர்ந்து வருகிறது, பல 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 குடும்பமாய் வந்த சாபங்கள் உன்னை தொடர்ந்து வருகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவனை நான் நம்புவாயானால் ஒரு நாள் வரப்போகிறது, யாபேசை தன்னுடைய சகோதரர்களுக்குள்ளாய் கனப்படுத்தி நிறுத்தினது போல உன்னுடைய சாபங்களை நான் மாற்றி உன்னை நான் கனப்படுத்தி நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி, உடல்களுக்கு நீங்கள் போகலாம், நல்ல கரங்களை தட்டி. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் வீழங்க செய்யுமே. சொல்லுங்க, வெறுமையான பாத்திரம் நான் நீரம்பி வழியும் பாத்திரமாய் வீழங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே,
என்னையும் அவ்வித பாத்திரமாய் வாணைந்து கொள்ளுமே குயவனே குயவனே ராஜாவே படைப்பின் காரணமே எங்களை பயன்படுத்துங்கப்பா வீணான பாத்திரமாய் அல்ல வாழ்க்கையை மாற்றுங்க கூயவனே கூயவர் எல்லாம் சொல்லுங்க வாழ்க்கையை மாற்றுங்க மாற்றுங்க கண்ணோக்கி பார்த்திடுமே வீலை போகாத பாத்திரம்தான் விரும்புவார் இல்லையே வீலையில்லா கிருபையா உகந்ததா கிடுமே தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே உடைத்து என்னை உந்தனுக்கே உடமை யாக்கிடுமே சொல்லுவோம் குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே கரங்களை தட்டி ஆண்டவரே வாழ்க்கையை மாற்றுவீராக பிரயோஜன பாத்திரமாய் மாற்றுவீராக உகந்த பாத்திரமாய் மாற்றுவீர பரிசுத்த பாத்திரமாய் மாற்றுவீர சுவிசேஷ மனையின் மேல் ஏறுகிற ஒரு பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே தாங்க தாங்க தேங்க்யூ லார்ட் ஆண்டவர் நல்லவர் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுவான் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுவான் நீங்கள் கேட்டால் பெற்றுக் கொள்வீர்கள் மாற்றும் என்று கேட்டால் பெற்றுக் கொள்வீர்கள் என்னை பயன்படுத்தும் என்று கேட்டால் பெற்றுக் கொள்வீர்கள் வெயிலான வாழ்க்கை எனக்கு வேண்டாண்டு ஒரு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை எனக்கு தாரும் என்று நீங்கள் கேட்டால் கட்டாயம் பெற்றுக் கொள்வீர்கள் எத்தனை பெரிய பாக்கியத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் நீ ஜெபித்தால் வியாதிகள் மாறும் நீ ஜெபித்தால் எல்லா சாபங்கள் மாறும் நீ ஜெபித்தால் எல்லா மனவேதனை மாறும் இத்தனை பாக்கியத்தை உனக்கு கொடுத்திருக்கும் பொழுது வீணான வாழ்க்கை வாழ வேண்டாம் நீங்கள் துரோகிகளாயிருக்க வேண்டாம் ஆண்ட சொல்லுகிறார் யாரை நான் அனுப்புவேன் யார் என் காரியமாய் போவான் யாரை நான் அனுப்புவேன் யார் என் காரியமாய் போவான் எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார் யாரை கொண்டு செய்தார் சாதாரண மனுஷனை கொண்டு செய்தார் கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார் எத்தனை வேதனை நிறைந்த உலகம் பாடுகள் நிறைந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம் கட்டுகள் நிறைந்த உலகம் குடும்பத்திலே சமாதானம் இல்லை குடும்பத்திலே பிரச்சனைகள் தருத்திரம் போராட்டம் கடன் ஆண்ட சொல்லுகிறார் உன்னிடத்தில் அதற்கு தீர்ப்பு உண்டு தீர்வு உண்டு உன்னை நான் பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எத்தனை பேர் சொல்லுங்க என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க என் வாழ்க்கையே உமக்குதான் ஆண்டவரே என் வாழ்க்கையே உமக்குதான் என் வாழ்க்கையே உமக்குதான் என் வாழ்க்கையே உமக்குதான் எப்படியெல்லாம் நீ பயன்படுத்த சுத்தமா இருக்கிறோம் அப்படியெல்லாம் என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே என்னெல்லாம் என்னை கொண்டு செய்ய சித்தமா இருக்கிறோம் ஆண்டவரே என்னை கொண்டதெல்லாம் செய்ய ஆண்டவரே என்னை ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவீராக என்னை ஆசீர்வாதமாய் கர்த்தர் பயன்படுத்துவீராக என் உள்ளத்தை தேவ அன்பினால் நிரப்பும் ஆண்டவரே ஜீசஸ் லார்ட் க்ளோரி லார்ட் இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே அந்த பாரத்தை உள்ளத்துல தாங்க ஆண்டவரே நான் வெளியே செல்லும் பொழுது என்னை அறியாத ஒரு பாரம் அழிந்து போகிற ஜனத்தை குறித்த ஒரு பாரம் எனக்குள் வர வேண்டும் அழிந்து போகிற குடும்பத்தார் எத்தனை குடும்பத்தார் ஆண்டவரை அறியாதபடி அழிந்து இருக்கிறாங்க அந்த குடும்பத்தாரை குறித்த ஒரு பாரம் எனக்குள் வர வேண்டும் ஆண்டவரே அந்த பாரம் எனக்குள் வர வேண்டும் எனக்கு உள்ளத்தை தாங்க ஆண்டவரே எனக்குள்ள தாங்க பாரம் இல்லாத மந்த இறுதி எனக்கு வேண்டாம் பாரம் இல்லாத மந்த இறுதி வேண்டாம் அந்த மலை மேல் ஏறும்படியாக எனக்குள்ள அந்த பாரத்தை தாங்க ஆண்டவரே தாங்க 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 ஜீசஸ் லார்ட் ஹல்லேலூயா
பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் இதோடு நான் ஜெபித்து முடிக்கிறேன். கர்த்தர் சுத்தமானால் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். சமயமாகி விட்டபடியால் அன்பின் ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகள் மேல் ஒரு கிருபை கர்த்தர் வைத்து ஒருவரையும் விருதாவாய் நீ அழைக்கல ஆண்டவரே. எல்லா பிள்ளை மேல் கர்த்தர் கிருபை வைத்திருக்கிறீங்க. சேஷம வாலிப் பிள்ளைகள் மேல் உடைய கிருபை பல மடங்காய் கர்த்தர் வைங்க. அகோரமான உலகத்தில் வாழ்க. எங்கு பார்த்தாலும் பாவம், எங்கு பார்த்தாலும் அசுத்தம், எங்கு பார்த்தாலும் கேடுகள். அனுவரே பிள்ளைகளை உம்முடைய நாமத்தை உச்சரிக்கிற நல்ல நாவை தார். ஒரு உச்ச வாயில உங்க நாமத்தை உச்சரித்தால் போதுமே ஆண்டவரே. உங்க நாமத்தை உச்சரிக்கிற அந்த தைரியத்தை அனுவரே, அந்த வாஞ்சியை கத்த கட்டிடுவோம் என்று செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளால் அந்த சபை நிரப்பப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆத்துமாக்களால் நிரம்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். பிரைசலோடு கத்தர் ஆசீர்வதிப்பீராம். விசேஷம் அன்பு ஊழியரை கத்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்ப. எத்தனை ஆத்துவ பாரத்தோடு இதை செய்யறாங்க ஆண்டவர். கத்தர் மனம் இறங்குவீராக, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தை தொடர்ந்திருக்கிற எல்லா ஊழிய நாட்களையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் அன்பான பிதாவே. டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை உங்கள் வாழ்வில் விடுதலையையும் தேவ ஆசீர்வாதங்களையும் தேவ சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் வாழ்வில் நெருக்கமா போராட்டமா வியாதியா கண்ணீரா, உங்களுக்காக விசேட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். உங்கள் தொடர்புகளுக்கு டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை 2721 மார்க்கன் ரோட் யூனிட் 90. தொலைபேசி இலக்கங்கள் 416-829-0375 or 905-839-9476.